பண்றானிக்கே அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க அதை போடக்கூடாதுன்னு கேஸ் ஷீட்லேயும் இந்த நோட்லேயும் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸு அதை பார்க்காம எதுக்கு அதே இன்ஜெக்ஷனை அவங்க போடணும்? அப்போ அந்த டாக்டர் சொல்லலையா இவங்களுக்கு தான் அந்த மெடிசன் போடணும், இவங்களுக்கு தான் அந்த மெடிசன் போடணும் அவங்க சொல்லலையா? ஏன் இவங்க அதை பார்க்காம போட்டாங்க? டியூட்டி ஸ்டாஃப் நர்ஸுங்களுக்கு இது இந்த 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 பேசிக் கூட தெரியாதா? தெரியாமல் ஏன் வேலை செய்கிறாங்க? எதுக்கு செய்கிறாங்க? இன்றைக்கி அவங்க கொலை பண்ணிட்டாங்க சார் எங்கள் தங்கச்சியை, மருந்து மாற்றி போட்டு இன்றைக்கி கொண்டுட்டாங்க சார் இன்றைக்கி எங்கள் தங்கச்சியை. மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பிறந்த அடுத்த இரண்டு நாட்களுக்கு பின்பு தாய்க்கு தவறான ஊசி செலுத்தியதால் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியம் சின்னகலக்காட்டூர் கிராமத்தில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளியான பிரதீப், 27 வயதான மனைவி வனிதா, இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது குழந்தைக்காக கடந்த 20 தேதி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பொழுது அவருக்கு ஒரு ஊசி செலுத்தப்பட்டுள்ளது. அந்த ஊசி செலுத்தியவுடன் வனிதாவிற்கு ஒவ்வாமை ஏற்பட்டு வலிப்பு வந்து மயங்கி விழுந்ததாகவும் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் 3 மணி நேரம் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்ததின் பேரில் அதிலிருந்து அவர் மீண்டு வந்தார். பின்னர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பின்னர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 2 தினங்கள் கழிந்து நேற்று தாயும் சேயும் நலமாக இருந்த நிலையில் செவிலியர் மணிமாலா என்பவர் ஏற்கனவே அவருக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட அதே ஊசியை செலுத்த வந்ததாகவும் வனிதா தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த ஊசி போட்டால்தான் உனக்கு உடல்நலம் சீராகும் என கூறி செவிலியர் அந்த ஊசியை வனிதாவுக்கு செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஊசி செலுத்திய 2 நிமிடத்தில் மீண்டும் வனிதா மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவர் அபாய கட்டத்தில் உள்ளார் என ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் செவிலியர் தவறான ஊசி செலுத்தியதால்தான் வனிதா உயிரிழந்தார், ஆகையால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து மேலும் இதுபோன்ற சம்பவம் வேறு யாருக்கும் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து மாவட்ட எஸ்பி வருண்குமார், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மீனாட்சி மூலம் விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். என் பேர் ஸ்ரீதர். நாங்கள் அரக்கோணத்துலேருந்து, அரக்கோணம் ஒன்றியம் மோசூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என்னுடைய தங்கச்சி வனிதாவை பிரதீப் என்றவருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன கலகாட்டூரில் வசிக்கிறாங்க, திருவிழாங்காடு ஒன்றிய சின்ன கலகாட்டூரில் வசிக்கிறாங்க. கடந்த 20 தேதி இவங்களை திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு பிரசவத்துக்கு கூட்டு வந்தோம். கூட்டு வந்ததில் அவங்க 22 தேதி இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்பான்னு சொன்னாங்க. 22 தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவளுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டு தொண்டையெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு சுயநலம் அப்போ இழந்துட்டான். அப்போ இழந்துறப்போ ஒரு 4-5 டாக்டருங்க வந்து அதை சரி செஞ்சு அப்சர்வேஷனில் வச்சு ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க. சரியாயிட்ட பிறகு மத்தியானம் 1 மணிக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதில் ஆண் குழந்தை பிறந்துச்சு. பிறந்து 3 நாள் நல்லா தாங்க இருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு, சண்டே அன்னைக்கு காலையில் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு இந்த இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணுற அன்றைக்கியே அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க அதை போடக்கூடாதுன்னு கேஸ் ஷீட்லேயும் இந்த நோட்லேயும் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸு அதை பார்க்காம எதுக்கு அதே இன்ஜெக்ஷனை அவங்க போடணும்? அப்போ அந்த டாக்டர் சொல்லலையா இவங்களுக்கு தான் அந்த மெடிசன் போடணும், இவங்களுக்கு தான் அந்த மெடிசன் போடணும் அவங்க சொல்லலையா? ஏன் இவங்க அதை பார்க்காம போட்டாங்க? டியூட்டி ஸ்டாஃப் நர்ஸுங்களுக்கு இது இந்த பேசிக் கூட தெரியாதா? தெரியாமல் ஏன் வேலை செய்கிறாங்க? எதுக்கு செய்கிறாங்க? இன்றைக்கி அவங்க கொலை பண்ணிட்டாங்க சார் எங்கள் தங்கச்சியை, மருந்து மாற்றி போட்டு இன்றைக்கி கொண்டுட்டாங்க சார் இன்றைக்கி எங்கள் தங்கச்சியை இன்றைக்கி கொண்டுட்டாங்க. இன்றைக்கி யார் சார் பொறுப்பு? இன்றைக்கி யார் பொறுப்பு? இன்றைக்கி இதுக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து என் தங்கச்சிக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசில் ஒரு பொண்ணு.
இப்போ பிறந்த குழந்தை பையன் இருக்கான், அவங்களுக்கு நீதி நீங்கள் தான் வாங்கி வாங்கி தரணும்.